ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் இன் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் மெசஞ்சர் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் கேட்டிருக்கோம், அதை அப்டேட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், இப்போ தான் அப்டேட் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதனால் ஒரு கான்டாக்ட் போங்க. அதில் போய் இமோஜி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எமோஜி கிஃப்ட்னு இருக்கும். சைடில் ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அப்டேட் பண்ணிட்ட பிறகு தான் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சில ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும். அனுப்புனா பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் எப்படி போகுதுன்னு. இது அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இல்லைங்க, மோஷன் ஸ்டிக்கர்ஸ் தான், மோஷன் ஸ்டிக்கர்ஸ்லாம் இல்லை, வெறும் பிக்சர்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் வேணுனா சைடில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆல் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ, சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். வெறும் 200 KB 500 KB தான் அதெல்லாம். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் மேலே வந்திருக்கும், புது புது ஸ்டிக்கர்ஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேறு வேணும்னா, இது பிடிக்கலை வேறு வேணும்னா, மறுபடியும் அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல் ஸ்டிக்கர்ஸ் வரும். அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கெட் மோர் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அதிலே வா ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஸ்னு அதிலே சர்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் ஆப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃபைவ் பாயிண்ட் 9 MB தான் தீபாவளி ஸ்டிக்கர்ஸ், அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ வந்த ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதுமாரி யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோலாம் பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஏன்னா தானாகவே வந்துடுது. இன்ஸ்டால் ஆகிட்டு அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு தீபாவளி ஸ்டிக்கர்ஸ், கிராக்டர் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சைடில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆனால் டவுன்லோட் ஆகி உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் சேர்ந்துடும். இப்போ பண்ணி காட்டுற பாருங்கள். சென்டிங் டு வாட்ஸ்அப்னு காட்டுது. கொஞ்சம் ஹேங் ஆகுது, என் ஃபோன் வரும் கொஞ்சம் ஹேங் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், சென்டிங் டு வாட்ஸ்அப்னு காட்டுது. ஆடுன்னு கேட்கும், அந்த ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆட் ஆகிடும். இப்போ நான் கிராக்கர் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தீபாவளி ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும்.
தீபாவளி ஸ்டிக்கர்ஸும் ஆட் கேட்போம். ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா தீபாவளி ஸ்டிக்கர்ஸ் ஆட் ஆகிடுது. இப்போ வாட்ஸ்அப் உள்ள போங்க. வாட்ஸ்அப்பில் போனோடனே என் ஃபோன் லைட்டாக ஸ்லோ தான். போனோடனே அது எமோஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராக்கர்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும். அங்கே ரொம்ப சூப்பர் சூப்பராகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு வீடியோ என்னென்னா உங்கள் ஸ்டிக்கர்ஸே எப்படி நீங்கள் அனுப்புறது, அதாவது கஸ்டம் ஸ்டிக்கர்ஸை நீங்கள் எப்படி செஞ்சு அனுப்புறதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.